பத்ரி வேஷனா இங்க போட முடியாது நீ மீடியா குள்ள வா மேடம் நான் பேசினா ரொம்ப அப்புறம் நீ பேசி நீ வாடி வெளிய வாடி பாத்துடா ஐயோ எங்க இந்த யா புடிச்சீங்க உடனே இந்த எழவுக்கு தான் யா லவ் மேட்ரிக்ல நான் வரதே இல்ல அண்ணே அண்ணே என்னங்க அண்ணே என்ன அண்ணே ஒரு கலாம் கதை சொல்றீங்க உணர்ச்சி பூர்வமான கதைய பேசுங்க அண்ணே உணர்ச்சி வசமான கதையா ஆமாண்ணே ஏ ராசா என் கதைய மதிச்சு நீயாவது வந்து கேட்டியே உனக்கு சொல்லாம வேற யாருக்குடா சொல்லப் போறேன் வா சொல்றேன் வணக்கம் நேர்கொண்ட பார்வை பிப்ரவரி 4 க்கு ஒரு எபிசோட் டெலிகாஸ்ட் ஆயிருந்தது திவ்யாங்கற பொண்ணு கர்ம கர்ம அவங்க ஒரு டிக்டாக்ல ரொம்ப பிரபலமான ஒருத்தர் உங்களோட ஒரு வீடியோ பார்த்தேன் அதுல ரொம்ப கெட்ட வார்த்தையில பேசிருந்தீங்க ஐயோ நம்ம மைண்ட் அங்க போகுது பேசாத படி ஒருத்தனை வச்சுட்டு 100 பேரை வச்சுட்டு ஒருத்தன் புருஷன் சொல்ற நீ பேசுறியா செருப்பு பிஞ்சிரோ நாயே அந்த இது ரொம்ப மோசமா இருந்தது ரொம்ப எதுக்குடா சிரிச்ச இல்ல உலகத்தை நினைச்சே சிரிச்ச இப்படி யார் உங்களுக்கு இன்ட்ரோ듀ஸ் பண்ணாங்க டிக்டாக் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வைக்கிறதுக்காக நான் டவுன்லோட் பண்ணதே தவிர மத்தபடி நான் பண்ணணும்னு நினைச்சு நான் பண்ணல இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்குது நீங்க எப்படி டிக்டாக்ல பாப்புலர் ஆனீங்க பாப்புலர் ஆனா நம்ம அந்த அளவுக்கு நல்லா பண்ண போய் ஆயிருக்கோம் மேடம் ஏய் என்னடா இது வசனமே புரியல வசனமாடா முக்கியம் படத்தை பாறா இல்ல மேடம் நான் ஃபாலோவர்ஸ் ஒரு 3 லட்சம் வச்சிருக்கேன் ஜஸ்ட் 6 मंथல தான் பண்றது மோசம் இதுல பாசம் வேற வந்தது நான் யூஸ் பண்ண 6 मंथல இவ்ளோ ஃபாலோவர்ஸ் வந்துட்டாங்க ஆமா அப்ப நீங்க பெரிய सेलिब्रिटीமா இஸ் இட் யா அக்கா பொண்ணுக்கு 8 வயசு ஆகுது மேடம் அந்த பொண்ண ஒரு அசிங்கமான ஒரு பெரிய சித்தரிச்சு போட்டுருக்காங்க பார்த்து இன்னைக்கு அடிக்குற அடியில மூஞ்சி முகரை எல்லாம் பஞ்சராயிரணும் நீ பாக்குற இன்னைக்கு மேம் இன்டர்வியூ சொல்லி வர வச்சாங்க மேம் சத்தியமா மேம் எங்க அம்மா மேல சத்தியமா எங்க பொறுப்பு மேல சத்தியமா இவளை கடத்தி தான் மேம் போனா சரி ஒரு நிமிஷம் இல்லன்னு சொல்ல சொல்லுங்க மேம் ஏ முண்டா மறை முடி அரே பதில் சொல்ல யாரே அழகராஜ் யாரே வரங்கண்ண யாரே உனக்கு தெரியாதுல அவங்க சொல்லி தான் நான் வீடியோ அவங்க சொல்லி தான் நான் வீடியோ போட்டாங்க ஏண்டா காட்டி ஆனக்கு போறந்தவனே இந்த எலவ கருமாந்தரத்துல ஏன்டா லைன்ல நிக்கி வைக்கிற இந்த வேலல இந்த வேல நீ ஏன் கிட்ட காட்டாத சரியா திவ்யா ஊர்ல இருந்து எதுக்கு அடிச்சா மரியாதை கட்ட சர்வு பிஞ்சிர எங்க அம்மா மேல கை வச்சு கைய ஏமா இதெல்லாம் ஒரு பொண்ணாமா என்னம்மா இப்படி இருக்கீங்க அம்மா நீங்க சமய போறதுக்கு ஏன் போனீங்க இந்த பொம்பள தான் நான் வர வச்சிச்சு இந்த ஆண்டி தான் நான் வர வச்சிச்சு மேம் சத்தியமா சொல்றேன் மேம் என் ஃபோன் கால் ரெக்கார்ட் எடுத்து செக் பண்ணுங்க மேம் முதல்ல உணர்ச்சி வசப்படாம நீ உணர்ச்சி வசத்த அடக்க சென்டிமெண்ட கட்டுப்படுத்து அப்பதான் உங்களுக்கு நல்லது நாலேஜ் இருக்குறவங்க யாரா இருந்தாலும் கேப்பேன் யாருக்கு நாலேஜ் இல்லடி நான் இப்போதான் தெளிவா இருக்க இல்ல இவ்வளவு நாள் இல்ல அஞ்சல நீ சொல்றது உண்மையா போய் சொல்ற மேம் நம்ம என்ன பொறுமை இருக்க மண்ணமா திவ்யா சொல்லடா திவ்யா யதார்த்தமா பாத்தியா பொறுமைக்கு ஓ ஊ ஓ மான கட்ட இதுக்கெல்லாம் யார் காரணம் தெரியுமா நீடா சத்தியமா அழுது போய் கால் கழி செருப்பாலே அடிக்கல இந்த மூஞ்சி எதுக்கு போல நான் உடவே மாட்டேன் மேம் இவளுக்கு நான் தான் மேம் எதிரி உருப்பட மாட்டேன் நாளைக்கு எனக்கு நான் லீவ் போட்டுறேன் மேம் நாளைக்கு எனக்கு கம்பெனில கவர்மெண்ட்ல இருந்து ஐஎஸ்ஐ வராங்க மேம் என்னடி கலர் கலரா ரீலா ஊடுற போய் அதுக்கு நான் இது மாதிரி படிச்சு முடிச்சு இந்த வேலை பார்க்கல நான் கௌரவமா எனக்கு போற இடத்துல வேலை கிடைச்சது என் குவாலிஃபிகேஷன் அப்படி என்ன பேசிட்டு இருக்கும்போது பிபி ஊதுற உன் தந்துரி உடம்ப பார்த்து தட்டழிக்குது மனசு என்ன தச்சு தச்சு கேட்குதடி உன்னுடைய வயசு என்ன பத்தி யாருக்கிட்டையும் விசாரிச்சியா ஒருத்தருக்கு ஒருத்தர் கடைசியில என்னையும் அரசியல்வாதி ஆக்கிட்டாங்களே குத்துனா ரத்த வருமா குத்துனா ரத்த வருமா
குடங்குடமா கொட்டுடா, குத்தி பாடுறா என் கொடுக்கு, பேச்சுடா பேச்சு. கட்டிருச்சு கட்டிருச்சு கட்டி.